வணக்கம். இது 12 மணி செய்திகள் வழங்குவதற்காக நான் பத்மப்ரியா ஸ்ரீமாலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்லூரி மாணவர்களுக்கான அரியர் தேர்வுகளை மே 17 முதல் நடத்த முடிவு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில். கொரோனா இரண்டாவது அலை பரவல் கைமீறிவிட்டது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் தமிழக அரசு தகவல். தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கலாமா? முக்கிய அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் நாளை ஆலோசனை. வேளச்சேரி மறு வாக்குப்பதிவிற்கு முன்கூட்டியே காங்கிரஸ் பிரச்சாரம் என புகார். பரப்புரை களத்தில் போலீசாரிடம் முறையிட்டு அதிமுகவினர் வாக்குவாதம். குடியாத்தத்தில் வீட்டிற்குள் நுழைந்து மூவரை தாக்கிய சிறுத்தை. 10 மணி நேர போராட்டத்திற்கு பின் மயக்க ஊசி செலுத்திய வனத்துறை. இந்தியாவில் 2 லட்சத்தை கடந்தது ஒரு நாள் கொரோனா பாதிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் 1038 பேர் கொரோனாவால் உயிரிழப்பு. ஐபிஎல் 7வது லீகில் டெல்லி ராஜஸ்தான் இன்று பல பரீட்சை. வெற்றி கணக்கை தொடங்குமா ராஜஸ்தான்? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படாததால் இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 12 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. கொடியேற்ற விழாவில் பக்தர்களை அனுமதிக்க கோரி கோவில் வளாகத்தில் இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வெளியே நிக்கிறாங்க, உள்ள ஆறு அலோவ் பண்ணல. பொதுமக்கள் பாருங்க, சுத்தி எல்லாருமே இங்க வெளியே நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள அனுமதிக்கணும்னு சொல்லி ஜேசியை வெளியே வர சொன்னா ஜேசி வந்து வர மறுக்கிறாரு. இங்க காவல்துறை கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிருக்கோம். காவல்துறை வந்து நாங்க உங்க குறைய வந்து நாங்க மேல கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னதுனால எங்களுக்குள்ள ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொதுமக்களை உடனடியாக உள்ள அனுப்பணும். இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியை மக்கள் பார்க்கணுன்றதுக்காண்டி நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த ஆண்டு சித்திரை திருவிழா ரத்து செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் விழாவை நடத்த தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. கோவில் வளாகத்தினுள் விழா நடைபெறுவதால் சுவாமி உலா வரும்போது மட்டும் பக்தர்கள் தரிசிக்க அனுமதி இல்லை. அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் பக்தர்கள் கோவிலுக்குள் சென்று தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேங்காய் பழம் போன்ற பூஜை பொருட்களை கொண்டு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு முதல் முறையாக 2 லட்சத்தை தாண்டியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 2,739 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் தினசரி பாதிப்பு 1 லட்சத்தில் இருந்து 2 லட்சமாக அதிகரிக்க 21 நாட்கள் ஆனது. ஆனால் இந்தியா 11 நாட்களில் 2 லட்சத்தை தொட்டுவிட்டது. மேலும் 1,038 பேர் உயிரிழந்ததால் மொத்த எண்ணிக்கை 1,73,123 உயர்ந்திருக்கிறது. 14,71,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 33 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டதால் இதுவரை செலுத்தப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 11,44,00,000 கடந்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் 15 நாள் ஊரடங்கு நேற்றிரவு அமலுக்கு வந்தது. டெல்லி, குஜராத், ஹரியானாவில் 2 நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. டெல்லியில் புதிய உச்சமாக ஒரே நாளில் 17,282 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராஜஸ்தானில் நாளை முதல் மாநிலம் எங்கும் மாலை 6 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கு அமலுக்கு வரவுள்ளது. மேற்கு வங்கத்தில் சாம்ஷேர்கஞ்ச் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் ரெகால் ஹாக் கொரோனா தொற்றால் உயிரிழந்தார். மகாராஷ்டிராவில் அமல்படுத்தப்பட்டுள்ள முழு ஊரடங்கால் முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இந்தியாவில் கொரோனா இரண்டாவது அலையால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலமாக மகாராஷ்டிரா உள்ளது. நோய் தொற்று பரவலை தடுக்கும் நோக்கில் April 30 வரையிலான முழு ஊரடங்கு நேற்றிரவு முதல் அங்கு அமலுக்கு வந்தது. இதையடுத்து அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து வேறெந்த காரணங்களுக்காகவும் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மாஸ்க் அணிவது கட்டாயம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
இதனால் அங்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய முக்கிய சாலைகள் அனைத்தும் போக்குவரத்தின்றி நிசப்தமாக காணப்படுகின்றன. மும்பை, நாக்பூர் போன்ற வணிக நகரங்கள் ஆள் அரவமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டுள்ளதால் ஆங்காங்கே உள்ள தள்ளுவண்டி கடைகளில் பொதுமக்கள் சிலர் காய்கறிகளை பெற்றுச் சென்றனர். இனி விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஆரணி அருகே பேக்கரியை அடித்து நொறுக்கிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேவூரைச் சேர்ந்த சுரேந்தர் பேக்கரி நடத்தி வருகிறார். நேற்று அங்கு சென்ற இருவர் குளிர்பானம், பிஸ்கட் ஆகியவற்றை வாங்கியுள்ளனர். ஆனால் அதற்கு பணம் கொடுக்காமல் கடை உரிமையாளரிடம் தகராறு செய்துள்ளனர். மேலும் செல்போனில் தொடர்பு கொண்டு தங்கள் கூட்டாளிகளையும் வர அழைத்துள்ளனர். பின்னர் அந்த கும்பல் பேக்கரியில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கிவிட்டு தப்பியது. சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் கர்னூலில் பக்தர்கள் வரட்டியால் தாக்கிக் கொள்ளும் வினோத திருவிழா நடைபெற்றது. கர்னூல் மாவட்டம் கயிறுபள்ள கிராமத்தில் உள்ள வீரபத்ரசாமி கோயிலில் ஆண்டுதோறும் வரட்டியால் பக்தர்கள் தாக்கிக் கொள்ளும் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான திருவிழாவையொட்டி வீடுகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட வரட்டிகள் சாமிக்கு படைக்கப்பட்டன. பின்னர் இரண்டு குழுக்களாக பிரிந்து கொண்ட பக்தர்கள் வரட்டிகளை ஒருவர் மீது ஒருவர் வீசி எறிந்தனர். தொடர்ந்து சமரசமடைந்த இரு குழுவினரும் வீரபத்ரசாமிக்கும் பத்திரகாளிக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடத்தினர். இத்திருவிழாவை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கண்டுகளித்தனர். கொரோனா பரவல் அதிகரிக்கும் சூழலிலும் ஹரித்வார் கும்பமேளா நிகழ்ச்சி நிரலை குறைக்கும் திட்டம் இல்லை என உத்தரகாண்ட் அரசு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கிய விழாவில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று கங்கை நதியில் புனித நீராடி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 5 நாட்களில் மட்டும் ஹரித்வார் நகரில் 2000 மேற்பட்டோருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் அங்கு கொரோனா கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்படுவதில்லை என்ற வழக்கு மாநில உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிகப்படியான கூட்டத்தால் பரிசோதனைகளை மேற்கொள்வதில் சிக்கல் இருப்பதாகவும் நாள்தோறும் 50,000 PCR பரிசோதனைகளை நடத்த வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை தளர்த்தவும் அரசு தரப்பு கோரிக்கை வைத்துள்ளது. அரியலூர் மாவட்டம் இரும்புலிக்குறிச்சி அருகே மதுபாட்டிலில் குட்டிப்பாம்பு இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுத்தமல்லி கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் சுரேஷ் என்பவர் மதுபாட்டிலை வாங்கி குடித்துவிட்டு மீதியை வீட்டில் வைத்துள்ளார். வீட்டில் இருந்தவர்கள் அந்த பாட்டிலை எடுத்து பார்த்தபோது அதில் குட்டிப்பாம்பு ஒன்று மிதந்துள்ளது. அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் இதுகுறித்து சுரேஷிடம் தெரிவித்தனர். அதனை கேட்டு பதற்றம் அடைந்த சுரேஷ் அங்கேயே மயங்கி விழுந்தார். அதனைத் தொடர்ந்து ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சுரேஷ் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். சென்னை திருவொற்றியூரில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவொற்றியூரை சேர்ந்த பாஸ்கர் கல்லீரல் மற்றும் இதய பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தந்தைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் பாஸ்கரின் மகள் பவித்ரா சோகத்தில் இருந்துள்ளார். இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வரும் சூழலில் பவித்ரா எழுதிய உருக்கமான கடிதம் சிக்கியது. தமது இதயத்தையும் கல்லீரலையும் தந்தைக்கு பொருத்தும்படி பவித்ரா குறிப்பிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விழுப்புரம் அருகே காவலரின் மனைவியை ராடால் தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்ட பாஜக பிரமுகரை போலீசார் கைது செய்தார்கள். கடந்த 8ஆம் தேதி மரகதபுரத்தைச் சேர்ந்த முத்துக்குமாரின் மனைவி கவியரசி சாலையில் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர் அவரை தாக்கி செயினை பறித்துச் சென்றார். இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் அவ்வழியாக வந்த அறிவழகன் என்பவரை பிடித்து விசாரித்தனர். தொடர் கேள்விகளால் வழிப்பறியில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்ட அவர் திடீரென இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்ப முயன்றபோது கீழே விழுந்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட அறிவழகன் மீது 28 நிலுவையில் இருப்பதும் அவர் நெல்லிக்குப்பம் பாஜக இளைஞர் செயலாளராக பதவி வகிப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி ஷிகாரா படகு பேரணி நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சார்பில் டால் ஏரியில் நடைபெற்ற போட்டியில் 50 மேற்பட்ட படகுகள் பங்கேற்றன. படகோட்டிகள் துடுப்புகளை வேகமாக செலுத்தி ஒருவரை ஒருவர் முந்திச் சென்றனர். சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் விதமாக இந்த முயற்சி அமையும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அம்பேத்கரின்
அமெரிக்காவின் லூசியானா கடற்பகுதியில் சூறைக்காற்றில் சிக்கிய படகு கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. மெக்சிகோ வளைகுடா பகுதியில் சென்று கொண்டிருந்த சரக்கு படகில் 19 பேர் பயணித்தனர். இந்த நிலையில் திடீரென கடலில் ஏற்பட்ட சூறைக்காற்றில் சிக்கிய படகு மூழ்கத் தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த அமெரிக்க கடற்படை வீரர்கள் படகில் இருந்த 6 பேரை பத்திரமாக மீட்டார்கள். எனினும் இச்சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மாயமான 12 பேரை தேடும் பணி தொடர்கிறது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜரில் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 மாணவர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர். தலைநகர் நியாமியில் உள்ள தொடக்க பள்ளியில் சில வகுப்பறைகள் பள்ளிக்கு வெளியே வைக்கோலால் செய்யப்பட்ட குடிசைகளில் நடந்து வந்தன. அங்கு வழக்கம் போல் வகுப்புகள் நடந்து கொண்டிருந்த நிலையில் எதிர்பாராத வகையில் திடீரென தீப்பிடித்தது. வைக்கோல் இருந்ததால் நாலாபுரமும் தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். அதற்குள் 7 முதல் 13 வயதுக்குட்பட்ட 20 சிறுவர்கள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்துக்கான காரணம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆப்கானிஸ்தானில் இருந்து வரும் செப்டம்பர் 11 தேதிக்குள் அமெரிக்க படையினர் முழுவதும் திரும்ப பெறப்படுவார்கள் என்று அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அறிக்கையில் தங்களது நீண்ட கால போரை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் இதுவென்றும், ஆனால் அங்குள்ள 2500 பேரும் உடனடியாக வெளியேற்றப்பட மாட்டார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானின் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்கு அமெரிக்கா என்றும் உறுதுணையாக இருக்கும் எனவும் உறுதியளித்துள்ளார். கடந்த 2000 ஆண்டு இரட்டை கோபுரம் தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க படைகள் ஆப்கானில் தாலிபன் தீவிரவாதிகளுக்கு எதிராக போரிட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த ஆண்டு முன்னாள் அதிபர் டிரம்ப் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் தாலிபான்களுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி மலைப்பாதையில் இரவு நேரங்களில் சிறுத்தை நடமாடுவது பக்தர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொது ஊரடங்கு காலகட்டத்தில் திருமலைக்கு செல்லும் மலைப்பாதையில் மனிதர்களின் நடமாட்டம் இல்லாததால் சிறுத்தை, மான்கள், மலைப்பாம்பு உள்ளிட்டவை சர்வசாதாரணமாக உலா வந்து ஆச்சரியப்படுத்தின. மலைப்பாதையில் வாகனங்கள் மீண்டும் செல்ல தொடங்கியதிலிருந்து சிறிது காலம் அவை கண்களில் தென்படாமல் இருந்த நிலையில் மீண்டும் சிறுத்தை ஒன்று மலைப்பாதையில் உலா வருகிறது. இரவு நேரத்தில் மலைப்பாதையில் சாலையோரமாக பதுங்கியிருந்த சிறுத்தையை காரில் சென்ற சுற்றுலா பயணி ஒருவர் கேமராவில் பதிவு செய்தார். சத்தீஸ்கர் மாநிலம் ராஜ்நந்த்காவ் பகுதியில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் சடலங்களை குப்பை அள்ளும் வாகனத்தில் கொண்டு சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள கோவிட் பராமரிப்பு மையத்தில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் கொரோனா நோயாளிகள் 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதேபோல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வந்த கொரோனா தொற்றாளர் இறந்து போனார். 4 சடலங்களையும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் குப்பை அள்ளும் வாகனத்தில் மயானத்துக்கு கொண்டு சென்றதாக புகார் எழுந்திருக்கிறது. காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே ரகசிய பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயர்மட்ட உளவுத்துறை அதிகாரிகள் பங்கேற்ற இந்த சந்திப்பு துபாயில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. காஷ்மீரின் இமயமலை பகுதியில் ராணுவ பதற்றத்தை அமைதிப்படுத்துவது தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே எந்தவித அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை மேலும் 15 பைசா உயர்த்தப்பட்டு 4.75 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த 15 நாட்களில் மட்டும் முட்டை விலை 75 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளது. கோடைக்காலத்தையொட்டி முட்டை உற்பத்தி குறைந்து வருவதால் விலை உயர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு அதிகப்படியாக முட்டை கொண்டு செல்லப்படுவதும் விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. அதே நேரம் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் சில்லறை விற்பனை விலையும் உயர்ந்துள்ளது. பெருநகரங்களில் விலை உயர்வு 7 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை திருமுல்லை வாயிலில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயன்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். அதிகாலை 3 மணி அளவில் ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்த மர்ம நபர் கடப்பாறையால் இயந்திரத்தை உடைத்தார். அப்போது அந்த வழியாக போலீசார் வருவதை அறிந்த கொள்ளையன் கடப்பாறையை போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பினார். இதனால் 500,000 ரூபாய் பணம் தப்பியது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர்.
அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பொழிய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், தகவல்கள். பத்மபிரியா, தொடர்ச்சியாக 5 நாட்களுக்கு மழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி, சேலம், தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல கடந்த 2 நாட்களாக மழை பொழிவு காணப்படுகிறது. குறிப்பாக சென்னையில் இன்று காலை அதிகாலையிலிருந்தே மழை பொழிவு என்பது காண முடிகிறது. இந்த நிலையில தொடர்ந்து 5 நாட்களுக்கு மழை பொழிவு இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வளிமண்டல சுழற்சி காரணமாக 5 நாட்களுக்கு அடுத்து தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களிலும் மழை பொழிவு காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தளவிற்கு திருப்பூர் மாவட்டத்துல 11 சென்டிமீட்டர் மழையும் ஈரோடு மாவட்டத்துல 10 சென்டிமீட்டர் மழையும் என்று அதிகபட்ச மழை அளவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடனும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்மபிரியா, நன்றி. வேல்முருகன், தற்போதைய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மற்ற செய்திகள் சிறிய இடைவேளைக்கு பிறகு. தமிழகத்தின் ஆட்சியாளர்களை தீர்மானித்த தேர்தல்கள், தேர்தல் முடிவுகளை தீர்மானித்த தலைவர்கள். கோவை கரும்புக்கடை ஆசாத் நகர் அருகே பெரிய குளத்தின் கரையில் கட்டப்பட்டிருந்த தடுப்பு சுவர் மழை காரணமாக இடிந்து விழுந்தது. விவரங்களோடு களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, என்ன நடந்தது? பத்மா, நாம் தற்போது உக்கடம் ஆசாத் நகர் அருகே இருக்கக்கூடிய பெரிய குளத்தினுடைய கரை பகுதியில் இருக்கிறோம். கோவை பெரிய குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குளக்கரைகளில் ஸ்மார்ட் சிட்டி பணிகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இந்த பெரிய குளம் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி பணிகளுடைய ஒரு அங்கமாக தடுப்பு சுவரானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 12 அடி உயரத்தில் குளத்தினுடைய கரையில் தடுப்பு சுவரானது அமைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு பெய்த பலத்த மழை காரணமாக இந்த தடுப்பு சுவரானது இடிந்து விழுந்திருக்கிறது. இது இந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த தடுப்பு சுவர் கட்டப்பட்டு அதனுடைய தடுப்பு சுவருடைய உட்பகுதியில் சாலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது அமைக்கப்பட்டு இன்னும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படாத நிலையிலேயே தற்போது இந்த சுவர் தடுப்பு 12 அடி உயர தடுப்பு சுவர் இடிந்து விழுந்திருப்பது இந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் நம்முடையே இருக்கிறார்கள், நம்ம அவரிடம் பேசலாம். சார், சொல்லுங்க, இந்த சுவர் எப்படி இழுந்து விழுந்தது, கட்டப்பட்டு எவ்வளவு நாளாகுது? இது வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டி ஒரு 6 மாசமாக இருக்குங்க. 6 மாசத்துக்கு மூலையே தரமற்ற முறையில் தான் இது கட்டுறாங்கிற தகவல் நாங்கள் அதிகாரிகளுக்கு எத்தி வச்சுருந்தோம். அதையும் மீறி தான் இவங்க கட்டினாங்க. நேற்று பேஞ்ச சிறு மலையிலேயே இது வந்து சாரல் மலையிலேயே இது கீழே விழுந்துருச்சு. இது வந்து மக்கள் வந்து பயன்பாட்டுக்கூடிய பகுதி. நேற்று இரவு நேரத்தில் இது விழுந்தனால எந்த பாதிப்பு உயிர் சேதம் ஏற்படலை. பகல் நேரத்தில் விழுந்திருந்ததுனா பெரும் மேட்டுப்பாளையத்தில் நடந்த தீண்டாமை சேவருடைய பாதிப்பு தான் இங்கேயும் ஏற்பட்டுருக்குங்க. இந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குமா? இது முதல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த பகுதி எப்படி இருந்துச்சு, இப்போ ஸ்மார்ட் சிட்டி பண்ணிக்க அப்புறம் இப்போ எப்படி இருக்கு? முதல்லையும் இது மக்கள் பயன்பாடுக்குரிய பகுதி தாங்க. ஸ்மார்ட் சிட்டிங்கிறனால காம்பவுண்ட் சவர் ஏற்றணுங்கிறதுக்காக அவங்க வந்து தடுப்பு வேலியில் போட்டு உள்பகுதியில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உள்பகுதியில் என்ன வேலை செய்கிறாங்கிறது யாருக்குமே இங்கே தெரியாது. இப்போ தடுப்பு சவர் விழுந்ததுக்கப்புறம் தான் உள்பகுதி வேலைகள் என்ன நடக்குதுன்னு நாங்களே பார்க்க முடியுமான சூழ்நிலை இருக்குது. பத்மா, கேட்டிருப்பீர்கள், மிக பிரம்மாண்டமாக சுமார் 12 அடி உயரத்தில் இந்த தடுப்பு சுவரானது கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் தற்போது இந்த தடுப்பு சுவர் திடீரென சரிந்து விழுந்திருப்பது இந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த தடுப்பு சுவருடைய அந்த மறுபுறத்தில் பெரிய குளம், பெரிய குளமானது இருக்கிறது. அந்த குளத்தை ஒட்டி இந்த தடுப்பு சுவரானது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நேற்று பெய்த மழை காரணமாக இந்த சுவரானது இடிந்து விழுந்திருக்கிறது. எனவே இது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதேபோன்று தரமான பொருட்கள் கொண்டு இந்த பாலம் அந்த குளத்தை ஒட்டிய பகுதிகளில் தரமான பொருட்களை கொண்டு அந்த கட்டுமான பணிகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினும் இந்த பகுதி மக்கள் முன்வைக்கிறார்கள். நன்றி குருசாமி, விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.
குடியாத்தத்தில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டில் அடைத்தார்கள். விவரங்களோடு நமது செய்தியாளர் செல்வம் இணைகிறார். செல்வம், தற்போதைய நிலவரம் என்ன? கண்டிப்பாக பத்தம்பரையா, அதாவது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் ஒரு வீட்டுக்குள் புகுந்த சிறுத்தை சுமார் 11 மணி நேரமாக போராடி வனத்துறையினர் தற்போதுதான் மயக்க ஊசி செலுத்தி கூண்டில் அடைத்து அதை குடியாத்தம் வனத்துறை அலுவலகத்துக்கு தற்போது கொண்டு சென்றுள்ளனர். அதாவது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த எர்த்தாங்கல் கிராமத்தில் அருகே உள்ள கலர்பாளையம் என்ற பகுதியில் இன்று நள்ளிரவில் சுமார் 2 மணி அளவில் ஒரு சிறுத்தை அவ்வூருக்குள் புகுந்துள்ளது. அப்போது வீட்டுக்கு வெளியே படுத்துக் கொண்டிருந்த வேலாயுதம் என்கின்ற கட்டிட மேஸ்திரியின் வீட்டுக்கு அருகே வந்த அந்த சிறுத்தை வரும்போது அங்கு கட்டியிருந்த ஆடுகள் சத்தமிட்டதை கண்டு வேலாயுதத்தினுடைய மனைவி பிரேமா என்பவர் வெளியே வந்துள்ளார். அப்போது அந்த சிறுத்தை புலி அவரை தாக்கியுள்ளது. அதில் படுகாயமடைந்து அவர் அலறிய போது அந்த சிறுத்தை வீட்டினுள் சென்று அவருடைய மகன் மனோகரன் மற்றும் மகாலட்சுமியை தாக்கியுள்ளது. இதை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் அந்த சிறுத்தையை வீட்டில் வைத்து அப்படியே தாழ்த்து கூட்டியுள்ளனர். பின்பு அவர்கள் உடனடியாக குடியாத்த வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்த வனத்துறையினர் மற்றும் வேலூர் வனத்துறையினர் சிறுத்தை புலியை பிடிப்பதற்காக முயன்றனர். மேலும் அந்த சிறுத்தை புலி அந்த வீட்டை விட்டு வெளியே வரவழைக்க முடியாததால் அவர்கள் ஒசூர் பகுதியில் உள்ள மருத்துவருக்கு அழைப்பு விடுத்தனர். அதாவது இந்த ஒசூர் பகுதியில் உள்ள மருத்துவர் சிறுத்தைகளுக்கு மயக்க ஊசி செலுத்தி போய் பிடிப்பதில் வல்லவரான பிரகாஷ் என்பவர் வரவழைக்கப்பட்டு அந்த சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்துவதற்காக முயன்று கொண்டிருந்தனர். அப்போதும் அந்த புலி வீட்டில் பதுங்கியிருந்து வெளியே வெளியே வரவில்லை. அதனால் அவர்கள் வீட்டின் பின்புறம் ஒரு துளையிட்டு அதன் வழியாக மயக்கம் செல்வதற்காக முயற்சி செய்தனர். அப்போதும் அந்த சிறுத்தையை அவர்களால் மயக்கம் செலுத்த முடியவில்லை. பின்கள் அவர்கள் சிறிய மோட்டார் கார், அதாவது அந்த ரிமோட் கார் மூலமாக அந்த ரூமுக்குள் அந்த ரிமோட் காரை செலுத்தினர். அதை கண்டு அந்த சிறுத்தை பாய்ந்து வெளியே வந்தபோது அந்த துப்பாக்கி அந்த சுட்டனர். மயக்க மருந்து செலுத்தப்பட்ட அந்த சிறுத்தை சுமார் 1/2 மணி நேரம் கழித்து முழுவதுமாக மயங்கியது. மயங்கிய பின்பு உள்ளே சென்ற வனத்துறையினர் அந்த சிறுத்தையை பாதுகாப்பாக பிடித்து கொண்டு வந்து அருகிலுள்ள கூண்டில் அடைத்தனர். கூண்டில் அடைக்கப்பட்ட சிறுத்தை ஒரு வாகனத்தில் ஏற்றப்பட்டு தற்போது குடியாத்தம் வனத்தார் அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. வனத்தார் அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த சிறுத்தை மருத்துவ பரிசோதனைக்கு பின்பு மயக்கம் தெரிந்தவுடன் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு சீராக உடல்நிலை அடைந்தவுடன் அது மீண்டும் சென்று காட்டுக்கு விடப்படும். நன்றி செல்வம், தகவல்களை பதிவு செய்தமைக்கு. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் தங்க புதையல் எடுத்து தருவதாக ஆசை காட்டி நிர்வாண பூஜை நடத்தி ரியல் எஸ்டேட் அதிபரிடம் 22 லட்சம் ரூபாய் மற்றும் 45 சவர நகைகளை கொள்ளையடித்த போலி ஜோதிடரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். போலி ஜோதிடர் சிக்கியது எப்படி பார்க்கலாம். ஒரு சாதாரண பானை, அதில் முழுக்க மண்ணை நிரப்பி அதன் மீது சில தங்க நாணயங்களை பரப்பி பூஜைகள் செய்து 22 லட்சம் ரூபாய் 45 சவர நகைகளை ஆட்டையை போட்டுள்ளார் சசிகுமார். ஆன்மீகத்தின் பெயரில் மோசடி அரங்கேறிய சசிகுமார் சிக்கியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள அரிய புத்தம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 51 வயதான தங்கவேல் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டுள்ளார். தொழிலில் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் நண்பர் மூலம் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே உள்ள கணியூர் கிராமத்தைச் சேர்ந்த 51 வயதான ஜோதிடர் சசிகுமாரின் அறிமுகம் கிடைத்துள்ளது. தங்கவேலின் வீட்டிற்கு வந்த சசிகுமார் அவரிடம் இருந்து பணத்தை சுருட்ட திட்டமிட்டு தான் ஜோதிடர் அல்ல எனவும் பூஜைகள் மூலம் தங்க புதையல்களை எடுப்பவன் எனவும் அளந்து விட்டுள்ளார். அதை நம்பிய தங்கவேலிடம் திருப்பூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் ஒரு பெண்ணின் தோட்டத்தில் புதையல் இருப்பதாகவும் அதை எடுக்க பூஜைகள் செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளார். அந்த புதையலை எடுத்து வந்து தங்கவேல் வீட்டில் வைத்து 6 மாதம் பூஜை செய்தால் மேலும் சில தங்க புதையல்கள் கிடைக்கும் என்று உருடாவிட்டுள்ளார் சசிகுமார். பூஜைகள் நடத்துவதாக கூறி தங்கவேலிடம் இருந்து ஒவ்வொரு முறையும் 500,000 ரூபாய் கறந்துள்ளார் சசிகுமார். கொண்டு நம்ம வீட்டில் வச்சு வீட்டில் இருந்து பூஜை பண்ணணும். 1 மாதம் 1.5 மாசம் பூஜை பண்ணுங்கிறான். கிட்டத்தட்ட 6 மாதம் பூஜை பண்ணுறான்.
பத்து நாளைக்கு ஒருக்க எட்டு நாளைக்கு ஒருக்க வருவான். எட்டு நாளைக்கு ஒருக்க பத்து நாளைக்கு ஒருக்க வந்து வந்து வர்றப்பையிலும் ரெண்டு ஆம்பளியில் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து பேர்த்த கூட்டிட்டு வரும். கூட்டிட்டு இருந்தால் உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது, சும்மா தான் உட்கார வைப்பான். அந்த பத்து பேர்த்த கூட்டிட்டு வரும்போது பத்து பேருக்கு சாப்பாடு செலவு நம்ம பண்ணி வச்சிருக்கணும். இவன் வந்தோடனே என்ன செய்யணும், பத்து பேத்துக்கு வந்து அவங்களுக்கு பத்தாயிரத்து கொடுங்க, இவங்களுக்கு பாஞ்சாயிரத்து கொடுங்க, இவங்களுக்கு ஐயாயிரத்து கொடுங்க அப்படிமா. நான் எடுத்து வச்சு சில சலசலு உருவி கொடுப்பேன். என் தோட்டத்தை விட்டு தாண்டி போனோடனே ஒவ்வொருத்தருக்கும் முந்நூறு ஐநூறு இந்த காசு போக மிச்சம் பூரா பணத்தை வாங்கிட்டு போயிடுவானுங்களாம்மா. திருப்பூரில் இருந்து எடுத்து வந்ததாக கூறி தங்க காசுகள் இருந்த ஒரு பானையை வைத்து தங்கவேல் வீட்டில் பூஜைகளை நடத்தி உள்ளார் சசிகுமார். தன்னை அவர்கள் நம்புவதற்காக பானையில் இருந்து ஒரு தங்க காசை எடுத்து தங்கவேல் குடும்பத்தினரிடம் கொடுத்து அது உண்மையான தங்க காசா என பரிசோதிக்கும்படி கேட்டுக்கொண்டார் சசிகுமார். அவர்களும் அதை சோதித்து பார்த்ததில் உண்மையான தங்க காசாகவே இருக்கவே சசிகுமாரை முழுமையாக நம்பத் தொடங்கியுள்ளனர். இதற்கிடையே தங்க புதையல் எடுத்து தருவதாக கூறி தங்கவேல் மனைவி மாமியாரிடம் தனியாக பேசி 45 சவரன் நகைகளையும் வாங்கிக் கொண்டார் சசிகுமார். மேலும் புல்லட் பைக், ஒரு கார், செல்போன் ஆகியவற்றையும் வாங்கி தரும்படி கேட்டு வாங்கிக் கொண்டார். இப்படி பல மாதங்களான பின்னும் எந்த தங்க புதையலையும் சசிகுமார் கண்ணில் காட்டவில்லை. இந்த நிலையில் ஒரு நாள் சசிகுமார் தங்கவேலை எப்படி ஏமாற்றுவது என காரில் சென்றபோது ஓட்டுநரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஓட்டுநர் செல்போனை அணைக்காமல் இருக்கவே அப்போது அழைத்த தங்கவேல் அவர்கள் பேசியது அனைத்தையும் கேட்டுள்ளார். இது எப்படி நடக்குதுன்னா, ஒரு நாள் லாஸ்ட் ஃபைனல் எல்லாம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி அப்போ சொல்கிறான், இவனும் இன்னொருத்தனும் ஆம்னியில் வரும்போது நான் செல்லுக்கு ஃபோன் பண்ணுறேன், நாங்கள் கனிவூரை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. வந்துக்கிட்டு இருக்கிட்டே சொன்னது பின்னாடி இவங்க பேசிக்கிட்டே வர்றது, அவன் டேஸ்போர்டில் செல்லை ஆஃப் பண்ணாமல் டேஸ்போர்டில் வச்சிடறான். டிரைவர் சங்கர்னு சொல்லிவிட்டு டேஸ்போர்டில் ஆஃப் பண்ணாமல் செல்லை வச்சிடறான். இவங்க பேசுறது பூராமே அந்த செல்லை நான் கேட்குறேன். அதுக்கு பின்னாடி தான் நான் கொஞ்சம் இதாகிறேன், இல்லைனாக்கா இன்னும் ஒரு 4-5 லட்சத்தை கொடுத்துருப்பேன். எச்சரிக்கை அடைந்த தங்கவேல் உடனடியாக மாவட்ட எஸ்பி ரவளி பிரியாவிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சசிகுமார் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் அவர் தங்கப்பானை என்ற பெயரில் நடத்திய மோசடி நாடகம் அம்பலத்திற்கு வந்தது. இதில் அது வந்து என்ன செய்யறேன்னா, நம்ம இதை உள்ளே போய் கவனமாக பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு என்ன செய்யறேன்னா, ஒரு லேடிஸை கூட்டிகிட்டு வந்துடுறான். அந்த லேடிஸை வச்சு நிறுவன பூஜை பண்ணுறேன்ட்டு ஒரு லேடிஸை நிறுவனமாக உள்ளே நிற்க வச்சிடறான். அந்த நிறுவனமாக நிற்க வச்சதுனால தான் நாங்கள் யாரும் உள்ளே போய் இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்க முடியறதில்ல. ஒரு காசு ரெண்டு காசு ஒரிஜினல் தங்க காசை வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட அந்த பானையில் வச்சு வெளியே எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்து இதை கொண்டு போய் உரசி பாருங்க அப்படிங்கிறான். உரசி பார்க்கும்போது அது 24 கேரட் தங்கமாக இருக்குது. மிச்சம் பூராமே இவன் வந்து ஏமாத்துறதுக்கு என்ன வேலையோ, ஒரு லேடிஸை வச்சு வச்சு எல்லா வேலையும் பண்ணிடுறான். இவனை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, திரும்ப என் தோட்டத்துக்கு நான் வர சொல்கிறேன், வர்றான். அப்போ வரும்போது இவன் என்ன செய்யறனாக்கா, பொறிகளில் மூட்டையில் இந்த பானையை உடுமலைப்பேட்டையில் பானையை வாங்கி அந்த பானையில் ஃபுல்லாக மண்ணை போட்டு எங்கேயோ காசு இந்த கோல்டு காசு வைக்கிதுங்களா, அந்த காசை வாங்கி மேலே போட்டு மேலே ஒரு சட்டியை போட்டு அப்படியே இது பண்ணிடுறான், மோல்டு பண்ணிடுறான். அதை பொறிகளில் மூட்டைக்குள்ளே வச்சு கொண்டுக்கிட்டு வரான். பொரியல் மூட்டைகளை வச்சு கொண்டு வந்து என்ன செய்யறான்னா, குட்டிச்சா தான் பொரியலை தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பூஜை பண்ணுற இடத்துல நம்மளை விட மாட்டான். குளியத்தோடு சொல்லிட்டு என்ன செய்வான்னாக்கா, ஒரு ஆம்னியை வருவோம். அந்த ஆம்னியில் ஃபுல்லாக சரக்கு பூரா நிறைய சரக்கு, எலுமிச்சம்பழம், தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5 பேர் நம்ம இருக்கிறோம்னாக்கா, 7 பேர் இருக்கிறோம்னா, அந்த 7 பேருக்கு தகுந்த மாதிரி வேலையை சொல்லி அனுப்பிச்சிடுவான். நீங்கள் போய் எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துங்க, நீங்கள் போய் தேங்காய்கள் எடுத்துங்க, நீங்கள் போய் 2 வாழைப்பழத்தை எடுத்துங்க, நீங்கள் போய் 2 பத்தியை பொறுத்திக்கங்க இப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவோம். அனுப்பிச்சும்போது நாம் எல்லாம் அங்கே அந்த ஆம்னியிலிருந்து அதை எடுத்துகிட்டு வர போயிடுவோம். இவன் இந்த பொரியல் மூட்டையில் இருக்கிற பானையத்துக்கு உள்ள வச்சிடறான். சசிகுமாரிடம் இருந்து கார், புல்லட் பைக், செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கர்ணன் படத்தில் போலீஸ் அதிகாரி கதாபாத்திரம் மூலம் தனி கவனம் பெற்றிருக்கிறார் நடிகரும் ஒளிப்பதிவாளருமான நடராஜ். அவரோடு நமது செய்தியாளர் ஆனந்த் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். எஸ்பியா நடிச்சிருந்தீங்க கண்ணபுரான்ற கதாபாத்திரத்தில், அந்த கதாபாத்திரத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு வந்து முதல்ல தானு சார் தான் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து மாரி செல்வராஜ் சார்ட்டோட படம் பண்ணுறேன், கர்ணன் ஒரு படம் பண்ண போகிறேன் தனு சாரோட, இதில் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குது, கொஞ்சம் வந்து கதை கேட்டு போனட்டி அப்படின்னாரு. நான் போனேன். மாரி செல்வராஜ் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் அவங்க தான் மாரி செல்வராஜ் சார்ட்டை கூட்டு போனாங்க. ஃபுல் கதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார், அஸ் இன் என்னுடைய போர்ஷன். ஒரு பிரச்சனை வரும் சார், ஒரு ஊருக்கு போவீங்க, போலீஸ் ஆஃபீஸராக போவீங்க, அங்கே அங்கே நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார்னு சொன்னேன். அப்படி தான் அந்த படத்தில் நான் கம்ப்ளீட் ஆனேன்.
இப்போ அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக பேசப்படுது, அதோட வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை குறித்து நீங்களே ட்வீட் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லு. அது வீரியத்தை குறித்து நான் ட்வீட் பண்ணல, நான் படித்த ட்வீட் வந்து அந்த படத்தை வந்து படத்தை வந்து பார்த்துட்டு நான் பண்ண ரோல் வந்து நல்லா இருக்குங்கிறது வந்து மக்களுக்கு பிடிச்சி அவங்க அந்த கேரக்டரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எங்கிட்டையும் வந்து சொன்னாங்க ஃபோன் பண்ணி, ஏ கண்ணபிரான் என்ன எங்கள் ஊர் ஆளுங்களெல்லாம் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் சொன்னேன் இது சினிமாங்க நடிச்சது தானே தவிர அப்படி கிடையாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சில மெசேஜஸ்லாம் வந்தது ரிகார்டிங் தட் அந்த கேரக்டரை பற்றி, என்ன நட்டின்னு எங்கிட்ட பேசாமல் கண்ணபிரான்னே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன. ஸோ அதை நான் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி இல்லை, நான் வந்து நடிச்சு தான் இருக்கேன், ரசிகர்களுக்கு நன்றி, என்னோடய நடிப்பு பாராட்டுறதுக்கு ரொம்ப நன்றின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் அதில் இருந்தே தவிர அதில் வீரியம் வீரியம் அப்படிலாம் ஒன்றும் எதுவும் இல்லை. இல்லை, இந்த கதாபாத்திரம் இவ்வளோ பெரிய வெற்றி அடையும்னு நீங்கள் முன்னாடி எதிர்பார்த்தீங்களா? அதாவது ஒரு நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணுறேன், அவர் அது அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார், அதை என்ன நான் என்ன எப்படிலாம் நான் அதில் போ ட்ராவல் ஆகணுங்கிற விஷயத்தையும் எனக்கு வந்து கைட் பண்ணார். இது ஜெயிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது, ஆனால் இவ்வளோ நல்ல பேர் எனக்கு வாங்கி கொடுக்குங்கிறது வந்து படமாக வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த படத்தில் வந்து நீங்கள் மொட்டை அடித்த மாதிரியும் வித்தியாசமான ஒரு மீசை வச்சு இருந்தது, அது கதாபாத்திரத்துக்கு தேவைப்பட்டுச்சா இல்லை அந்த டைமில் நீங்கள் அப்படி இருந்தீங்க? நான் இப்படி தான் போனேன், அங்கே அவர் என்ன சொன்னார், நீங்கள் தாடி மீசை வளர்த்துருங்க, நீங்கள் அப்படியே வாங்க, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. நாங்கள் போனோன்னா இப்படி ஒரு கெட்டப் இருந்தால் நல்லாயிருக்கும் சார், நான் டைரக்டர் சஜஸ்ட் பண்ணார், சார் இதை பண்ண இந்த இதுதான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் பண்ணுறேன்னா அவர் தான் அந்த அவர் அந்த கெட்டப் அவர் தான் ரெடி பண்ணார், டேரக்டர் தான் ரெடி பண்ணார். அது என்ன என்னுடைய எனக்கு அந்த லுக்கே கிடையாது, என்றைக்காவது என்ன அந்த மாதிரி முறுக்கு மீஸ் விட பார்த்துருக்கீங்களா? இந்த படத்தில் நடிக்கிற இந்த டியூரேஷனில் அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூட நான் அதை மெயின்டைன் பண்ணேன் அவ்வளோதானே தவிர, மற்றபடி இந்த பேண்டமிக் டைமில் கூட நான் முடி வச்சுட்டு தான் இருந்தேன். அந்த ஷூட்டிங் போகும்போது முடி வெட்டினாங்க, அதே மாதிரி செகண்ட் ஷெடியூல் அந்த பேண்டமிக்லாம் முடிஞ்ச ஷெடியூல் போகும்போது அந்த முடியை மொட்டை மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். மற்ற செய்திகள் சிறிய இடைவெளிக்கு பிறகு.